தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மாநிலத்தில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்புகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் இந்த ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து வாடகை ஆட்டோக்கள் டாக்ஸி தனியார் வாகனங்கள் போன்றவை அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கான போக்குவரத்து விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்ல வாடகை ஆட்டோ மற்றும் டாக்ஸி உபயோகம் ஆகியவை அனுமதிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பால் பத்திரிக்கை மருத்துவமனைகள் மருந்தகங்கள் சரக்கு வாகனங்கள் எரிபொருள் வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு இரவு நேர ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் காய்கறி கடைகள் இறைச்சிக் கடைகள் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகம் மற்றும் பத்திரிகைத் துறையினர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளது பூங்காக்கள் வன உயிரியல் பூங்காக்கள் தொல்லியல் துறை சின்னங்கள் மற்றும் அருங்காட்சியங்களில் அனைத்து நாட்களுமே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகள் உணவு விடுதிகள் காய்கறி கடைகள் மளிகைக் கடைகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவையும் நகைக்கடைகள் ஜவுளி கடைகள் போன்றவற்றிலும் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் இரவு ஒன்பது மணி வரை மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வீட்டிலேயே இருந்து இணைய வழியாக வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி தேர்வுகள் இணைய வழியாகவே மட்டும் நடத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது பிளஸ் டூ தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் செயல்முறை தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது